எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அப்பாஸ் மனம் சேனலுக்கு உங்களோட அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது நவரசத்தில் 6வது ரசம். படத்துடைய பேர் ரௌத்திரம். இந்த படத்தில் வந்து பசங்க படத்தில் நடித்த ஒரு சின்ன பையன் இருக்கிறனால அந்த பையன் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறான். ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஒரு அம்மாவுடைய பையன், இன்னொரு பொண்ணு. அம்மா ஒரு அம்மாவுக்கு ரெண்டு ஒரு பையன், ரெண்டு பசங்க, ஒரு பொண்ணு, ஒரு பையன், அந்த மாதிரி. அந்த பையனை வந்து இந்த இவர் தான் நடிச்சிருக்கிறாரு ஹீரோவாக. படத்துடைய கதைன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. ஏற்கனவே 1000 கதை வந்திருக்கு இந்த மாதிரி. இருந்தாலும் இவங்க ஒரு வித்தியாசமாக சொல்லணும்னு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லாயிருக்கு, பார்க்குற மாதிரியும் இருக்குது. நல்லாவும் எடுத்திருக்கிறாங்க. அந்த பையனும் பயங்கரமாக நடிச்சிருக்கிறப்பல சூப்பராக தான் இருக்குது படத்தும் படமும். இந்த படம் பார்க்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த பார்த்த 5 படத்தோடு இந்த படம் கொஞ்சம் பரவாயில்ல, பார்க்குற மாதிரி இருக்குது. கதை வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ல முடியாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஏன்னா அம்மா வந்து பசங்களை வளர்க்குறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 பவர் மாதிரி ஒரு இது சக்தி இருக்குது அம்மாவுக்கு. அந்த அம்மாவை வந்து நம்ம வந்து எப்படி இருந்தாலும் மதிக்கணும், எப்படி என்ன பண்ணாலும் மதிக்கணும், பசங்களுக்காக அவங்க வந்து என்ன வேணாலும் தியாகம் பண்ணுவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வருது. ஒரு கேரக்டர் வந்து இன்னொருத்தவங்கிட்ட வட்டி கொடுத்துருக்கோம் பணம். அந்த வட்டிக்கு வந்து பணத்தை வாங்கும் போது ரொம்ப அசிங்கமாக, ரொம்ப கேவலமாக ஒரு மாதிரி பேசுவார். அந்த டைலாக் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இது மாதிரி முன்னாடி ஒரு படத்தை பற்றி நம்ம பேசணும்ல, ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஆஃப் ஈனம் சொல்லிட்டு, அதில் கூட ஒரு டைலாக் ஒன்று வரும். அந்த படத்துடைய டைலாக் கூட அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த படத்தில் வந்து சின்ன பையனை வந்து பேஸ் பண்ணி தான் அவர் வந்து அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு கொஞ்சம் மூவ் பண்ணி போய் அடுத்த எதிரியால் சுட்டுருவாங்க இவரை. அப்போ வந்து அவர் கெட்ட வார்த்தையில் ஒரு வார்த்தை திட்டுவார் அந்த பையனை. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அவங்க சரியாக பார்க்கலையா என்னன்னு தெரில, அது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துலையும் அதே மாதிரி வந்து ஒரு ஃபஸ்ட்டு அந்த சீனை தான் காமிக்கிறாங்க. ஒருத்தர் வட்டி கொடுத்தவர் வந்து பணத்தை வாங்குறாரு, அவர் வந்து ரொம்ப அசிங்கமாக, ரொம்ப கேவலமாக திட்டுவார் ஒரு மாதிரி வார்த்தைகளில். அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை அந்த படத்துக்கு தேவை என்னன்னு தெரில, அது டைரக்டருக்கும் அவருக்கும் உள்ள இது, அது நம்மளுக்கு தேவையில்லாது. உங்களுக்கு எனக்கு அது தப்பாக பட்டுச்சு, அதனால் சொன்னேன். உங்களுக்கு தப்பாக பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மனம் சேனலுக்கு. உங்களுடைய ஆதரவு என்றைக்கும். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.